அதிமுகவில் தற்போது ஒற்றை தலைமை விவகாரம் வெடித்து வரும் சூழலில் சென்னையில் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஒரு அறையில் பேச வேண்டிய ஒற்றை தலைமை விவகாரத்தை அம்பலத்திற்கு கொண்டு வந்து பேசி விவாதமாக்கி இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியால் தான் ஒற்றை தலைமை பிரச்சினை பெரிதானது. ஒற்றை தலைமை குறித்து ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் மாறி மாறி குரல் எழுப்பி வரும் நிலையில் ஓபிஎஸும் இபிஎஸும் கண்ணும் இமையும் போல நகமும் சதையும் போல ஒன்றாக இருப்பதாக பொன்னையன் முன்னதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திட்டமிட்டபடி பொதுக்குழு நடக்கும். பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை குறித்து பேச வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது என ஓபிஎஸ் பேட்டியளித்துள்ளார். நேயர்களே, இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். நன்றி.